ஆம்னி பேருந்து பணிமனைகளில் பயணிகளை ஏற்றக்கூடாது என போக்குவரத்து ஆணையர் தெரிவித்திருக்கிறார். சூரப்பட்டு போரூர் சுங்கச்சாவடிகளில் மட்டுமே பயணிகளை ஏற்ற நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒரு சில ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தங்களது பணிமனைகளில் பயணிகளை ஏற்றுவதாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை உடைய செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரிகார்த்திக், முழு விவரங்கள். மற்றும் ஆம்னி பேருந்துகள் பயணிகளை போரூர் மற்றும் சூரப்பட்டு சுங்கச்சாவடி அருகே மட்டுமே ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக அனுமதி அளித்திருக்கிறது என்றும், மேலும் பேருந்துகளை நிறுத்த பணிமனைகளுக்கு மட்டுமே அனுமதிக்க முடியும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்ததாக, ஆனால் நகரின் பல இடங்களில் பயணிகளை ஏற்ற அனுமதிக்க முடியாது என்றும், சில உரிமையாளர்கள் தவறான பரப்புரையை தொடர்ச்சியாக செய்து வருகிறார் என்றும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து ஆணையர் சண்முகம் சுந்தரம் அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் பல இடங்களில் சென்னையிலிருந்து செல்லும் ஆம்னி பேருந்துகள் இதுவரை கோயம்பேட்டிலிருந்து கிளம்பிய நிலையில் தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்துகள் அங்கிருந்து புறப்படும் என்று ஏற்கனவே போக்குவரத்துறை அமைச்சர் அறிவித்திருந்தார். ஆனாலும் கூட நீதிமன்ற வழிகாட்டுதலின்படியே நாங்கள் இங்கிருந்து செல்கிறோம் என்று கோயம்பேட்டிலிருந்து குறிப்பிட்டு தனியார் ஆம்னி உரிமையாளர்கள் கூறியிருந்த நிலையில் தற்போது ஆணையர் அவர்கள் ஒரு பதிலை தெரிவித்திருக்கிறார். அந்த பதிலின் அடிப்படையில் ஆம்னி பேருந்துகள் பயணிகளை போரூர் மற்றும் சூரப்பட்டு சுங்கச்சாவடி அருகே மட்டுமே ஏற்றிக்கொள்ள நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது என்றும், பேருந்துகளை நிறுத்த மட்டுமே பணிமனைகளுக்கு செல்ல நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும், ஆனால் நகரின் பல இடங்களிலும் பயணிகளை எந்த இடங்களிலிருந்தும் ஏற்ற அனுமதிக்க முடியாது என்றும், சில உரிமையாளர்கள் தவறான பரப்புரையை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள், அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போது போக்குவரத்து ஆணையர் சண்முகம் சுந்தரம் தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.